சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட அனுமதி தந்தருள வேண்டும் இயேசுவே ரொம்ப நீட்டிக்கிட்டே போறீங்களே விஷயத்துக்கு வருவோமா வந்து சம்மையா இருக்க ஒரு நல்ல வணக்கத்தை போடுவோமா வணக்கத்தை போட்டுடலாமா போட்டுடலாமே வணக்கம் 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 ஊழியக்காருக்கு வணக்கம் ஐயாமாருக்கு வணக்கம் பாட்டு செய்திய சொல்லிடலாமா சொல்லிடலாமே நல்ல செய்தி ஒன்று சொல்ல வந்தவங்க செய்தியே நீங்க அழகா சொன்னீங்க நான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு தரக்கூடிய நம்ம ரட்சகரின் கதையை தான் சொல்ல போறேன் கேளுங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊர்ல மரியாள் என்னும் கன்னிப்பொன் இருந்தாள் அவளுக்கும் தாவீது வம்சத்தானாகிய யோசேப்புக்கும் பெற்றோர்களால திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது ஓஹோ அப்ப எல்லாம் ஒரே லவ் ஸ்டோரியா தான் இருந்திருக்கும் டெலிபோன் எல்லாம் கதைச்சு சூடாயிருக்கும் வெள்ளியையும் பொன்னையும் விற்று கதைச்சிருப்பாங்க உன்ன கொடு உயிரை கொடு உனக்காகத்தானே காத்திருக்கிறேன் என்றெல்லாம் பாடியிருப்பார் யோசேப்பு நிறுத்துங்க 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 உங்களோட கற்பனைக்கு அளவில்லாமலே போயிட்டு போய்கொண்டிருக்குது
அதெல்லாம் இந்த காலத்துல நடக்கிற பிரச்சனை சகோதரி அந்த நாள்ல நடந்த பிரச்சனையே நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க ஒரு நாள் மரியாள் தன்னுடைய வீட்ல இருக்கும் பொழுது காபிரியேலினும் தூதன் திடீரென்று தோன்றி கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னார் அதற்கு உடனே மரியாள் பயந்து ஏன் இந்த தூதன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று பயந்து கலங்கினாள் அதற்கு தேவதூதனை நோக்கி அதற்கு தேவதூதன் மரியாளே பயப்படாதே நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாள் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான் பிதாவாகிய தேவன் அவருடைய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அதற்கு மரியாள் இது எப்படியாகும் நான் தான் புருஷனை அறியேனே என்றாள் ஆமா சத்து சகோதரி தேவதூதன் கேட்டது சரிதானே அவங்க நிச்சயிக்கப்பட்டவங்களாச்சே இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நம்ம மரியாள் இந்த உலகத்துல வருகிற அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணாம அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க அது மாத்திரமல்ல ஜூத முறைமையின்படி திருமணத்துக்கு முன்பதாக கர்ப்பவதி ஆகினா அவங்களை கல்லறிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி யூத வழக்கம் இதையெல்லாம் பொருட்படுத்தாம மரியாள் தேவன் மீது கொண்ட அன்பினால அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சவங்க இன்றைய இளம் சமுதாயத்தினருக்கு உதாரணமாக வேதத்துல சொல்லப்படுகிறவங்க அது மாத்திரமா பரிசுத்த விவாகத்துக்கு முன்பதாக உங்களுடைய விவாக மஞ்சம் அசூசி படாதிருப்பதாக என்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்க மரியாளுக்கு தூதன் என்ன சொன்னான் சகோதரி ஆமா என்ன சொன்னாங்க தேவதூதன் பிரதியுத்தரமாக பரிசுத்தாவி உன்மேலே வரும் உன்னதமானவருடைய அப்பொழுது உன்னிடத்துல பிறப்பது பரிசுத்தமுள்ள குமாரன் எனப்படும் என்று சொன்னான் அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னான் யோசேப்பு எப்படியக்கா மரியாள் ஏற்றுக்கொண்டாரு கலட்டி விடத்தான் நினைச்சான் அவன் நீதிமானா இருந்ததினாலும் தேவதூதன் அவனை எச்சரித்ததினாலும் மரியாள சேர்த்து கொண்டான் அந்நாட்கள்ல உலகமங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்ற சட்டம் போட்டாச்சு யோசேப்பு தன் மரியாள் மனைவியாகிய மரியாள சேர்த்து கொண்டு தன்னுடைய ஊராகிய பெத்லகேமுக்கு போனான் மாசமோ நிற மாசம் காலமோ குளிர்காலோ ஆமா அப்புறம் மரியாளுக்கு போகவும் பிரசவ வலி வரவும் சரியா இருந்துச்சு யோசேப்பு ஒவ்வொரு சத்திரமா தடுறாரே 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 எங்கேயுமே இடம் கிடைக்கல அப்புறம் சத்திரத்துல முன்னணையில தான் நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாரு என்னக்கா சொல்லுறீங்க உலகத்தை மீட்க வந்த இரட்சகருக்கு பிறக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கலையா ஆமா அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக ஏற்றுக்கொள்ளல ராஜா வரு வருவாரே வருவாரு என்று சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க நாட்கள் மேய்ப்பர்கள் வயல்வெளியில தங்கி ஆடு மாடு மேய்ச்சு கொண்டிருந்தாங்க உடனே தேவதூதன் அவர்கள் மத்தியில தோன்றி பயப்படாதிருங்கள் இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு
நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் இன்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆமா சொன்னார். மேய்ப்பர்களோட சாஸ்திரிகளும் வந்து பிள்ளைய பணிஞ்சு கொண்டாங்க. ஆமா பணிஞ்சு கொண்டாங்க. அங்க எப்படி அவங்க பாடி இருப்பாங்க? சேர்ந்து பாடலாம். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் சகோதரி. ஆனா ஆரம்பிக்கும் போது நற்செய்தி என்று சொன்னீங்களே, ஒரு குழந்தையின் பிறப்புக்கும் நற்செய்திக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பிள்ளை பிறப்பே நற்செய்திதான். மனுஷனால கரைபடாத வார்த்தையினால பிறந்த குழந்தைதான் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நாங்க செய்த எல்லா பாவங்களுக்காகவும் அவர் இந்த மண்ணில பிறக்க செய்தார். ஆதாமினால பாவமாக்கப்பட்ட இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து நாங்க மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். ஹாலேலூயா. அது மட்டுமா, அவர் சிலுவையில மறித்ததுனால இன்றைக்கு எங்களுடைய பாவங்களை அவர் கழுவினார். பாதாளத்துக்கு என்று நியமிக்கப்பட்டிருந்த அவர் பாதாளத்திலிருந்து மீட்டு கொண்டார். பாவ சாப கட்டுக்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். பில்லி சூனியம் மாந்திரிகம் ஏவல் இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். குடிவரி அழியாட்டம் எல்லா பாவ சாப பிரச்சனைகள் தற்கொலைகள் குடும்ப பிரச்சனைகள் போராட்டங்கள் இவை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை தந்து தருகிறார். எத்தனையோ தீராத வியாதிகளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இதை யாரோ ஒருவர் எங்களுக்கு சொன்னார்த்தாலதான் நாங்க இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறோம். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை வைத்து விட்டு போகலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். அக்கா அக்கா, அது என்ன சிந்தனை அக்கா சொல்லுங்களேன். சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. ஒரு நாள் ஊழியக்காரர் சொன்னாரே, பரலோகத்துல எங்களுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்படுமா? அந்த கிரீட விலை உயர்ந்த முத்துகள் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்குமா? அந்த ஒளி வீசும் கற்கள் இந்த பூமியில நாங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களாம். ஒன்று யோசிச்சு பாருங்க, உங்களோட கரங்களில ஒளி வீசும் கற்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தை நீங்க போறீங்களா இல்ல சும்மா கிரீடங்களை பெற போறீங்களா? அவ்வளவுதானே. பாட்டு பாடி நன்றி ஒன்று போட்டு முடிப்பமா? நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. முடிக்கிறோம்.
வந்தேரே சே வந்தேரே சே